ஓகே வணக்கம். ஊதாக்கல ஜுவாலை தியானம் பற்றி இப்போது சின்ன இன்ட்ரொடக்ஷனு. உங்களுக்கு இந்த வீடியோ ஆரம்பத்தில் சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருந்தேன். அதில் வயலட் ஃப்ளேம் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம கற்பனையில் எப்படிலாம் கொண்டாடலாங்கிறதுக்கு சில படங்கள் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஆரா பிக்சர் ஒன்று காமிச்சிருப்பேன். அந்த ஆரா பிக்சரில் பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் லேயர், அதுக்கு மேலே இருக்கிறது டிவைன் லேயர். நம்ம வந்து கீழே இருக்கிற மூணு லேயரும் வந்துட்டு நம்மளுடைய ஈகோ இல்லைன்னா பாடி கான்ஷியஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, மேலே இருக்கிற லேயர்லாம் டிவைன் கான்ஷியஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. இப்போது இந்த ஊதாக்கல தியானத்தில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம பாடி கான்ஷியஸ்னஸில், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில், அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் இம்ப்ரிண்ட்ஸ்லாம் அப்பப்போ சர்ஃபேஸ்க்கு வர்றதை நம்ம எப்படி வெளியில் தள்ளுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறோம். இந்த முறையில் நீங்கள் இந்த தியானம் பண்ணும்போது நீங்கள் உங்களை இதாவாக நினச்சிக்கிற ஆன்மாவாக நினச்சிக்கிறீங்க. ஆன்மாவாக நினச்சிக்கிட்டு இந்த தியானத்தை பண்ணும்போது ஆன்மா லெவலில் இருந்து உங்கள் ஆன்மா மேலே படிந்திருக்கிற இந்த லேயர்களில் இருக்கிற நெகட்டிவ் இம்ப்ரின்ஸ்லாம் நீங்கள் நீக்கிடலாம். இது செயின்ட் ஜெர்மன், குவான்யின் தேவதை, எலிசபெத் கிளேர் இவங்கள்லாம் இந்த உலகத்துக்கு வழங்கியிருக்காங்க. இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன். இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். இந்த தியானத்தினுடைய இன்ட்ரடக்ஷனை இதை வச்சுக்கோங்க. அதுலேயே நான் தியானத்தில் கைடட் மெடிடேஷன் மாதிரி போகும். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸை வச்சுக்கிட்டு உங்களுடைய பாடி கான்ஷியஸ்னஸ் ஆர் ஈகோ லெவலில் இருக்கிற நெகட்டிவ் இம்ப்ரின்ஸை வெளியில் தள்ளுறதுக்கான ஒரு அருமையான தியானம். ஓகே, தேங்க்யூ. தியானத்துக்குள்ளே போகலாம். இவங்க சரண்யா, இவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. இவங்க பவானியிலேருந்துட்டு கோயம்புத்தூர் போய் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அங்கேருந்து பவானி வரும்போதெல்லாம் இங்கே நான் எனக்கோட தியானத்தில் பங்கெடுத்துப்பாங்க. இப்போது இவங்களுக்கு ஊதாக்கல தியானம் இப்போ அவங்களுக்கு செய்ய போகிறாங்க. இப்போது நீங்கள் அது பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரண்யா. ஓகே, பண்ணலாம். இந்த தியானத்தின் போது உங்களை நீங்கள் ஆன்மாவாக கருதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை: எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கும், தெய்வீக தாய் தந்தையருக்கும், எல்லா குருமார்களுக்கும், எல்லா தேவ தேவதைகளுக்கும், ஒளி தேவதைகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோமாக. நமக்கு தேவையான பாதுகாப்பினையும் வழிகாட்டுதலையும் அளிக்கும்படி கேட்டுக்கொள்வோமாக. இப்போ நேராக உட்காருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். விழிகளை மேல் நோக்கியவாறு வச்சுக்கோங்க. ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க. உடலும் மனமும் அமைதி பெறட்டும். தலைக்கு மேலே ஒரு தெய்வீக ஒளிச்சுடர கற்பனையில் கொண்டாங்க. அதிலிருந்து ஒளி எல்லா பக்கமும் பரவுது. நம்மை நோக்கி வெள்ளை ஒளி உருளையாக வந்து சூழ்கிறது. எல்லாவித வெளி தாக்குதலிலிருந்தும் பாதுகாப்பினை அளிக்கின்றது. எல்லா குருமார்களிடமும் ஒளிர்கின்ற தெய்வீக ஒளி இப்பொழுது நம்மை சூழ்ந்துள்ளது. கவசம் போல நம்மளை பாதுகாப்புகிறது. தலைக்கு மேல தெய்வீக ஒளிச்சுடர், அதிலிருந்து பரவும் ஒளி வெள்ளை ஒளி உருளையாக நம்மை வந்து சூழ்கின்றது. எல்லாவித வெளி தாக்குதலிலிருந்தும் பாதுகாப்பினை அளிக்கின்றது. எல்லா குருமார்களிடமும் ஒளிர்கின்ற தெய்வீக ஒளி இப்பொழுது நம்மை சூழ்ந்துள்ளது. இந்த வெள்ளை ஒளி உருளைக்குள்ளேயே நம்முடைய ஆன்மாவின் துணை கொண்டு ஊதாக்கல ஜுவாலையை வரவழைப்போம். ஊதாக்கல ஜுவாலை
தலைக்கு மேலே உருவாகி பந்து போல் சுழன்று கொண்டு உச்சந்தலையில் இறங்கி உடல் முழுவதும் பரவி இருதய சக்கர வழியாக வெளிவந்து நம்மை சுற்றிலும் இருக்கும் ஆறாவையும் தழுவி ஒழிந்து கொண்டிருக்கிறது. ஊதா கலர் சோலைய தீயவினை பதிவுகளை எல்லாம் அகற்றும்படி கேட்டுக்கலாம். எல்லா பிறவியிலும் இப்பிறவியிலும் இது நாள் வரை ஏற்படுத்தி கொண்டுள்ள தெய்வீக தன்மையற்ற பதிவுகள் எல்லாவற்றையும் அகற்றும்படி கேட்டுக்கலாம். நோயுற்ற சக்திகள் எல்லாம் நீக்கும்படி கேட்டுக்கலாம். இதனால் ஏற்பட்ட காலி இடத்துல அன்பு, அமைதி, கருணை, மகிழ்ச்சி, புரிந்து கொள்ளும் தன்மை, நல்லெண்ணம், மன்னிக்கும் தன்மை கொண்ட தங்க நிற ஒளி நிரம்பட்டது. ஊதாக்கலர் சோலை உச்சந்தலையில் இறங்கி உடல் முழுவதும் பரவி ஆறாவை தழுவி எல்லா கோஷங்களிலும் இருக்கிற தீயவினை பதிவுகளையெல்லாம் அகற்றும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஆழ்மனதில் இருக்கிற அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க தீயவினை பதிவுகளையெல்லாம் நீக்கும்படி கேட்டுக்கலாம். நோயுற்ற சக்திகள் எல்லாம் விலகட்டும். இதனால் ஏற்பட்ட காலி இடத்துல அன்பு, அமைதி, கருணை, மகிழ்ச்சி, புரிந்து கொள்ளும் தன்மை, நல்லெண்ணம், மன்னிக்கும் தன்மை கொண்ட தங்க நிற ஒளி நிரம்பட்டும். இப்போ இந்த காட்சியை உங்கள் மனதில் கொண்டாங்க. தலைக்கு மேலே தெய்வீக ஒளிச்சுடர், அதிலிருந்து பரவும் தெய்வீக ஒளி வெள்ளை ஒளி உருளையாக நம்மை வந்து சூழ்ந்து கொண்டிருக்க எல்லாவித வெளி தாக்குதலிலிருந்தும் பாதுகாப்பினை அளித்து கொண்டிருக்க இந்த வெள்ளை உருளைக்குள்ளேயே ஊதாக்கலர் சோலை உருவாகி உச்சந்தலையில் இறங்கி உடல் முழுவதும் பரவி இருதய சக்கர வழியாக வெளிவந்து ஆறாவியம் தழுவி தீயவினை பதிவுகளையெல்லாம் அகற்றி கொண்டிருக்க எல்லா பிறவியிலும் இப்பிறவியிலும் இது நாள் வரை ஏற்படுத்தி கொண்டுள்ள எதிர்மறை எண்ணங்கள், உணர்வுகள், தன்மைகள், அதிர்வுகள் எல்லாவற்றையும் அகற்றி கொண்டிருக்க நோயுற்ற சக்திகள் எல்லாம் விலக இதனால் ஏற்பட்ட காலி இடத்துல அன்பு, அமைதி, கருணை, மகிழ்ச்சி, புரிந்து கொள்ளும் தன்மை, நல்லெண்ணம், மன்னிக்கும் தன்மை கொண்ட தங்க நிற ஒளி நிரம்ப நாம் இப்பொழுது தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த காட்சி அப்படியே மனதில் வச்சு இப்போ நான் சொல்கிற வாசங்களை மனதிற்கேட்டபடி அந்த உணர்வோடு அப்படியே இருங்க. நம்ம ஆன்மாவாக இருக்கோம். நம்முடைய ஆன்மா இப்பொழுது ஊதாக்கலர் சோலையாக ஒழிந்து கொண்டிருக்கிறது. கடல் விரும்பத்தக்க தூய்மையாக இருக்கிறது. ஆன்மா ஊதாக்கலர் சோலையாக ஒழிக்கிறது. கடவுள் 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 விரும்பத்தக்க தூய்மையாக இருக்கிறது. இதை அப்படியே மனதிலேயே சொல்லிக்கொண்டு இந்த இசையை கேட்டுபடி அந்த உணர்வோடு இருங்க.
நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கும், தெய்வீக தாய் தந்தையருக்கும், எல்லா குருமார்களுக்கும், எல்லா தேவ தேவதைகளுக்கும், ஒளி தேவதைகளுக்கும் நமக்கு தேவையான பாதுகாப்பினையும் வழிகாட்டுதலையும் அளித்துமைக்காக அன்பும் பக்தியும் கலந்த நன்றி. ஊதாக்கல ஜுவாலைக்கு நன்றி தெரிவிச்சுக்கோம். மெதுவாக கண்களை திறக்கும். எப்படி இருந்துச்சு சரண்யா? எப்படி டி ஃபீல்? ஆ, நல்லா இருந்துச்சு. ம், நல்ல ஃபீலிங். ஓகே. எவ்ரிடே ஒரு வாட்டியாச்சும் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா யூ ஃபீல்